Hello friends, welcome to Anbodu Samaikalam. In our channel, we will see how to fish cutlet. In a pan, we steamer plate. Fish steam panni eduthukonga. Idu or 10 minutes nalla cook aagatum. Ipo idu 10 minutes nalla cook aayiruchu, open pannikalam. ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஃபோர்க் போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நம்ம ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க அது கூட ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் போட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் நம்ம இது இருக்கட்டும் ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்து குக் பண்ணிக்கலாம் நம்ம கூட ஹாஃப் டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க இதை இந்த பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க இதை ஆனியன் குக் ஆயிடுச்சு இப்போ ஃபிஷ்ஷை சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா ஆறட்டும் மீன் நல்லா ஆறிடுச்சு நம்ம மேஷ்டு பொட்டேட்டோவை சேர்த்துக்கலாம் இது பொட்டேட்டோ வந்து ஒரு பைண்டிங் ஏஜென்ட் நமக்கு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நம்ம ஷேப் பண்ணிக்கலாம் நம்ம என்ன ஷேப் வேணுமோ பண்ணிக்கலாம் சும்மா ரவுண்ட் ரவுண்டாக வேணா கூட பண்ணிக்கலாம் இப்படி ஒரு பால் பண்ணி அச்சுக்குள்ள வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எனக்கு ஹார்ட் ஷேப் வேணும் அதனால் நான் இன்றைக்கி ஹார்ட் ஷேப்பில் பண்ண போகிறேன் நல்லா டைட்டாக கம்ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதை இப்போ அப்படியே பிடிச்சி மேலே லிஃப்ட் பண்ணிடுங்க ஜென்டிலாக பண்ணுங்க டைட்டாக அச்சு இல்லைன்னா சாதாரணமாக வடை மாதிரி கூட நம்ம தட்டிக்கலாம் ஒரு பவுலில் 2 எக் ஒயிட் எடுத்துக்கோங்க அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட்டு டிப் பண்ணிக்கோங்க இப்போது மைதா மாவில் ஒரு கோட்டிங் பண்ணிக்கலாம் நம்ம இப்போது இதை நம்ம செகண்ட் கோட்டிங் பண்ணிக்கலாம் திரும்பவும் எக் ஒயிட்டில் மிக்ஸ் திரும்பவும் எக் ஒயிட்டில் முக்கிக்கோங்க இப்போது பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம் ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரெண்டு சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டோன்னு எடுத்துடலாம் இப்போ இதை ரெடி ஆகிடுச்சு எடுத்துடலாம் நம்ம இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அன்போடு சமைக்கலாம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க